ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டு அமைச்சர்களும் ஒரே இடத்தில் குழுமியிருந்து மக்களுக்கு ஏதாவது நல்லது செஞ்சிட மாட்டோமா அப்படின்னு துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. போதாத குறைக்கு ஒன்றிய செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாமன்ற உறுப்பினர்கள், மொத்த திமுகவும் கூடியிருக்கிறது. திமுகவிட்ட மிகப்பெரிய ஒரு படைபலம் இருக்கிறது, பணபலம் இருக்கிறது, ஆட்பலம் இருக்கிறது. இவ்வளவு பலம் இருந்தும் திராவிட முன்னேற்ற கழகம் நேற்று ஒரு தூது செய்தி அனுப்பியிருக்கிறது. இதே விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியை சார்ந்த ஒருவர், அவர் பெயர் சிவசுப்பிரமணியமா, அவர் சொந்த ஊர் அன்னியூரா. அவர் ஒரு செய்தியை வந்து அண்ணன் சீமான்ட சொல்ல சொல்லி சொல்லியிருக்காரு. அண்ணன் சீமான் மீதும் நாமத மகிழ்ச்சி மீது எங்களுக்கு பெரிய மதிப்பு இருக்கிறது. எங்களுடைய மூத்த அமைச்சர் பெருமக்கள்லாம் அண்ணன் சீமானுடைய பேச்சை கேட்காம தூங்குறது இல்ல. கொஞ்சம் கொஞ்சம் அண்ணன் சீமான் சொல்லி அவங்க தங்கச்சி கிட்ட கொஞ்சம் சொல்ல சொல்லுங்க. அவங்க எங்க ஆட்களை பார்த்து ரொம்ப உரண்டு எழுக்கிறாங்க. அவங்க கேட்கிற கேள்விக்கு எங்களால பதில் சொல்ல முடியல. அவங்க உழைக்கிறதுக்கு அவங்களுக்கு வாக்கு கிடைக்கும். எங்க கிட்ட ரொம்ப எங்களை பத்தி பேசுறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் எல்லாரும் சரியா பேசுறாங்க. அந்த தங்கச்சி தான் ரொம்ப பேசுது. எங்களை ரொம்ப கேவலப்படுத்துதுங்க. நாங்க எவ்வளவோ முயற்சி பண்ணி ஓட்டுக்கு பணம் கொடுத்து போய்கிட்டு இருக்கோம். நிறைய வேலை செய்யறோம். ப்ரோ ப்ரோ கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ, அண்ணன் சொல்லி கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோன்னு ஒரு ப்ரோட்ட சொல்ல, நான் அண்ணன் சொல்லேன். டேய் அவங்க நமக்கு என்னடா இருக்கு, அவங்களுக்கு நமக்கு என்ன இருக்கு? அவங்க நம்ம சண்டை அன்னியூர் சிவா கூட இல்ல, நம்ம சண்டையே அவங்க ஓனர் கூட தான். ஓனருக்கு நமக்கு தான் போட்டி. அவர் என்ன பாவம், அவர் இன்னைக்கு இருப்பாரு நாளைக்கு போயிருவாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நேத்து நான் கொஞ்சம் லீவ் போட்டேன், அதுல எங்க தங்கச்சி ஒரு பெரிய சம்பவத்தையே பார்த்து விட்டு இருக்கு. ஒட்டுமொத்தமான சமூக வலைதளத்திற்குரிய திராவிட முன்னேற்ற உரம்பரப்புகள் நேரத்தில் இருந்து கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமாக அவங்க உருவாக்கி வைத்திருந்த அந்த மாடலை, திராவிட மாடலை ஒரே ஒரு அந்த வரைபடத்துல மொத்தமா போட்டு உடைச்சிருச்சு. சாராய மாடல் என்று நாங்கள் சொன்னால், சாராய வியாபாரி ஸ்டாலின் என்று சொன்னால் திமுக உடன்பரப்புகளுக்கு கோபம் வருது. சாராய் அவர்னு சொல்றாங்க, டாஸ்மாக மூட சொல்றாங்க, மதுவிலக்கு கொண்டு சொல்றாங்கன்னு நாங்கள் சொன்னா உங்களுக்கு கோவம் வரும். உங்களுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தலைவர், நாங்கள் பெரிதும் மதிக்கக்கூடிய ஒரு அண்ணன் சொல்றாரு, நீங்க கள்ளச்சாராயத்துல 50-68 பேர் இறந்துட்டாங்க, அதனால கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும்னு சொல்றீங்களே, இந்த டாஸ்மாக்கால் தமிழ்நாட்டுல பல லட்சம் மரணங்கள் நிகழ்ந்திருக்கிறது. இது அப்பட்டமான மனிதவள சுரண்டல். ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்கள் தான் அதிகமாக இந்த டாஸ்மாக் சரக்கை பயன்படுத்துகிறார்கள் என்றால், ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிராக இந்த அரசு இருக்கிறது என்ற அர்த்தம் என்று அண்ணன் திருமாவளவன் சொல்றாரு. அந்த கேள்விக்கு இந்த அரசு என்ன பதில் இருக்கு? அதே மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவர்கள் இன்னைக்கு பாராளுமன்றத்தில் பேசுறாரு, கள்ளக்குறிச்சி சம்பவத்தை எடுத்து காட்டி இந்தியா முழுமைக்கும் மதுவிலக்கு கொண்டு வரும். மரியாதைக்குரிய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் திருமாவளவனுக்கு பதில் சொல்றாங்க, எங்க கிட்ட சொல்றது அப்படியே உங்ககிட்ட உங்கள்கிட்ட போய் சொல்லுங்க, நீ இங்க சொல்ல வேண்டாம், சட்டசபையில போய் சொல்லுங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அண்ணன் திருமாவளவன் பேசியது சரி, ஆனால் அதே கருத்தை சட்டசபையில அண்ணன் திருமாவளவன் சட்டமன்ற உறுப்பினர்கள் பேச வேண்டும், திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் பேச வேண்டும். பேச மாட்டாங்க. அப்படி பேசுவதற்கான ஒரு பிரதிநிதி தான் எங்களுடைய தங்கை அபிநயா. தேர்தல் வாக்குறுதியாக நாங்க எதையும் சொல்லல, நாங்க வந்தா உங்களுக்கு வந்து பாலாறு தேனாறு ஓடும், நாங்க வந்தா உங்களை அப்படி வாழ வைப்போம், தங்கத்தட்டுல வாழ வைப்போம் அப்படிலாம் சொல்லல. ரெண்டு வாக்குறுதியும் நாங்க கொடுத்துருக்காங்க. ஒரு வாக்குறுதி, நான் சட்டமன்ற உறுப்பினராக இந்த தொகுதியில தேர்ந்தெடுக்கப்பட்டால் தனியார் பள்ளிகளை விட அரசு பள்ளிகள் தர மிகுந்த பள்ளிகளாக இருக்கும் என்று ஒரு வாக்குறுதியை எங்களுடைய வேட்பாளர் அபிநயா கொடுக்கிறார். அதே போல இந்த தொகுதியில் கூடிய டாஸ்மாக் கடைகள் மக்களாலேயே அடித்து உடைத்து எரியப்படும் என்ற வாக்குறுதி கொடுக்கிறார். அப்போ குடிகாரன் ஓட்டு புறம் போச்சு. எனக்கு குடிகாரன் கூட இப்ப சொல்லக்கூடாது, மது பிரியர்கள். ஏன்னா சட்டசபையிலே மது பிரியர்கள்ங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துறாங்க. குடிகாரன் சொன்னா அது கோச்சுக்குவாங்க, மது பிரியர்கள். திருடன் சொன்ன திமுக கோச்சுக்குது இல்ல, திருடன் சொல்லாதீங்க, திருடன் சொல்லாதீங்க, என்ன சொல்லணும், பணம் எடுப்பாளர் சொல்லுங்க. ஊழல், அதாவது அவர் வந்து ஆத்து மணல கொள்ளையடிக்கிறவன் இப்படி சொல்லுங்க நீங்க. ஆத்து மணல் அதிகமாக இருப்பதை குறைப்பவர், ஆத்து மணல் குறைப்பாளரா. மலையை வெட்டாறு மலை கொள்ளையர்னு சொல்லாதீங்க, மலை குறைப்பாளர்னு சொல்லுங்க.
புது புது வார்த்தைகளை கண்டுபிடிக்கிறதுன்னா இந்த விவேக் ஒரு படத்தை சொல்லுவார்ல, ஸ்னேகா அந்த வார்த்தையில விழுந்துட்டு அப்படிங்கிற மாதிரி. இல்ல இல்லம், இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், மகளிர் உரிமை தொகை. அந்த வார்த்தையை பார்த்தோம்னா காதுல தேன் வடியும், அப்படியே குழு குழு குழுன்னு இருக்கும். அந்த மக்களை தேடி மருத்துவத்தை நானும் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்கேயாவது இந்த மக்களை தேடி மருத்துவம் எங்கேயாவது இருக்கா? யாரையாவது உங்களை தேடி வந்திருக்கா? மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி. பள்ளிக்கூடம் திறந்து வச்ச பள்ளிக்கூடத்திற்கு திருச்சி பொன்மலை பக்கத்துல பள்ளிக்கூடத்துல அரசு பள்ளியில ஒரே ஒருத்தன் சேர்ந்திருக்கிறான், ஒருத்தன் சேர்ந்திருக்கிறான். அதை வச்சுட்டு ஓராசிரியர் பள்ளி நடந்துட்டு இருக்கு. தொடக்க அரசு தொடக்கப்படியில ஒருத்தர் தான் சேர்க்க. தமிழ்நாடு முழுக்கும் 10,000 பள்ளிக்கூடங்கள் இடிந்த நிலையில் இருக்கிறது. இந்த மாணவர்களை எப்படி பள்ளிக்கூடத்தில் சேர்க்கலாம் என்ற ஆய்வை இந்த அரசு நிகழ்த்தல. இதிலே தமிழ்நாட்டில் அதிகமாக பட்ஜெட் ஒதுக்கப்படுவது பள்ளிக்கல்வித்துறைக்கு தான். 44,040 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுகிறது. ஆனால் பள்ளிக்கல்வித்துறையிலே இன்னைக்கு மாணவர்கள் சேர்க்க இல்லை. கிட்டத்தட்ட 50,000 மாணவர்கள் தமிழ் பரீட்சை எழுதாமல் புறக்கணிக்கிறான். ஏன் என்ற ஆய்வை தமிழ்நாடு அரசு நிகழ்த்தல. ஆனா சேலத்துல மரியாதைக்குரிய டாஸ்மாக் கூடிய அதிகாரி உட்கார்ந்து கொண்டு 20% சேல்ஸ் குறைஞ்சிச்சு, எதனால குறைஞ்சது என்று நீங்கள் உடனடியாக ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாவணும். என்ன எதனால குறைஞ்சது? சேலத்துல கள்ளச்சாரையும் பெருகிருச்சு, கல்லு பெருகிருச்சு, கல்லும் கள்ளச்சாரையும் பெருகினால டாஸ்மாகுடைய சேல்ஸ் குறைஞ்சிச்சு. அவங்க ரிப்போர்ட் ஏண்டா இப்படி பள்ளிக்கல்வித்துறையில பள்ளிக்கூடங்கள்ல எதற்காக மாணவர்கள் சேர்க்க இல்லை, எப்படி தனியாருக்கு போறான் என்று நீங்கள் ஆய்வு நிகழ்த்தியது உண்டா? கேரளாவுக்கு அதிகமாக சுற்றுலா போறானே, ஏன் தமிழ்நாட்டுக்கு அதிகமாக சுற்றுலா வரலை என்ற ஆய்வை இந்த சுற்றுலாத்துறை நிகழ்த்தியது உண்டா? கேபிஎன் பேருந்து, ரதிவீனா டிராவல்ஸ், இப்படி தனியார் பேருந்துகள்ல மக்கள் பயணிக்கிறாங்களே, ஏன் அரசு பேருந்துகளை பயணிக்கல என்கிற ஆய்வை இந்த கேடுகட்ட கேவலப்பட்ட சாராய வியாபாரி ஸ்டாலின் நிகழ்த்தியது உண்டா? குடிக்கு ஏன் வரலன்னு கேட்கிற இந்த அரசாங்கம் படிக்க ஏன் வரலன்னு கேட்கலையே? அதுக்காகத்தான் நாங்கள் வருகிறோம். ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவை உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம்ங்கிற அதை விட அடிப்படை தேவை மருத்துவம், கல்வி. இந்த ரெண்டையும் கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. படிக்க படிப்பு, படித்த படிப்புக்கு வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், சம்பளத்துக்கேற்ற தகுதியான வாழ்க்கை. இதுதான் நாம் நம்பகச்சுடைய லட்சியம், கொள்கை, கோட்பாடு. 14 வருஷம் தொண்டத்தண்டி வத்த வத்த கத்தியாச்சு, பாதி வயசையும் நாங்களும் தாண்டியாச்சு, நர வேற வந்துருச்சு. இப்போ மொத்த வாழ்க்கையில 14 வருஷம் அழகான, எங்க அண்ணனாவது 40 வயசுல தான் கட்சி தொடங்கினார், நானும் 22 வயசு எங்க அண்ணன் கையை பிடிக்கும் போது. வாழ்க்கையுடைய எல்லா இன்பங்களையும் தொலைச்சிட்டோம், இளமை பருவத்தை மொத்தமாக இந்த அரசியலுக்கு கொடுத்துக்கிறோம். எந்த எதிர்பார்ப்பும் இல்ல, எந்த எதிர்பார்ப்பும் இல்ல. என்னை போன்ற எனக்கு கீழே தம்பி ஹிம்லர், அதுக்கு கீழே தம்பி இடுமானம் கார்த்தி, அதுக்கு கீழே அபு, இன்னைக்கு எங்க அக்கா சத்யாவுடைய மகள் 18 வயசுல கட்சிக்கு வர்றாங்க. எல்லா இளமைய நாங்க இன்வெஸ்ட் பண்றோம், பணத்தை இன்வெஸ்ட் பண்ணல, எங்க சொத்தை வைக்கல, எங்க நகையை வைக்கல, எங்கள் வாழ்க்கையை இந்த அரசியலுக்காக நாங்கள் அர்ப்பணித்திருக்கிறோம். நாங்கள் கருணாநிதி போல வாரிசு அரசு செய்யல. எங்க அப்பா எல்லாம் சாதாரண பொதுக்கூட்டத்தை பார்த்திருக்க மாட்டாரு, அரசியலுக்கு வாடையே கிடையாது. எங்க அம்மாவுக்கு கை நாட்டு தவிர என்னன்னு தெரியாது. அப்படிப்பட்ட குடும்பத்துல பிறந்து வந்து ஒரு பொது மேடையில அரசியல் பேச முடியும் என்று எங்களுக்கு கற்பித்தவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான். இன்னைக்கு இந்த நாம் தமிழ் கட்சி கூட்டத்தில் இருக்கிற அத்துணை பேச்சாளர்களும் மாநில பொறுப்பாளர்களும் எவருக்கும் அரசியல்னா என்னன்னு தெரியாது. 2010க்கு முன்னாடி எனக்கெல்லாம் தேசிய ஒரு தேசிய இறையாண்மையா, தேசிய பாதுகாப்பாலும் புதுசா இருந்து 2010 கட்சியில சேரும் போது இறையாண்மை, தேசியம், தமிழ் தேசியம், அதுக்கப்புறம் முத்துராமலிங்க தேவர் நம்ம ஆளுக அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த இடத்துல முத்துராமலிங்க தேவர் நம்ம ஆளுகளடா, தமிழ் தேசிய இனத்தினுடைய அடையாளம் என்று உணர்த்தியவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான். இமானுவேல் சேகரனாரா, அவர் நமக்கு எதிரானவர்ல அப்படிங்கிற சிந்தனை இருந்த என்னை போன்றவர்களை அவர் நம் தாத்தா என்று உணர்த்தியவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான். அப்படித்தான் ரட்டமலை சீனிவாசனாரை, அயோத்தாச பண்டிதரை, காமராஜரை, கக்கனை, ஜீவானந்தை, சிங்கார வேளரை, எங்களுடைய வஉசி சிதம்பரனாரை, எல்லாவற்றையும் எங்கள் அடையாளமாக உணர்ச்சி செய்தார். கருணாநிதி, பெரியாரு, அண்ணா என்ற 100 ஆண்டுகால தமிழ் திராவிட அடையாளத்தை சுக்கு சுக்காக நொறுக்கி போட்டு தமிழ் தேசிய அடையாளங்களை உயர்த்தி பிடித்தார். இன்னைக்கு வந்து ரெட்டமலை சீனிவாசனாக்கு நாங்க நினைவு மண்டபம் கட்ட போறோம், 50 வருஷம் ஆச்சு ஐயா தாத்தா
இமானுவேல் சேகரார் இறந்து 50 வருஷம் கழிச்சு வந்து நாங்கள் மணிமண்டபம் கட்ட போறோம். இப்ப 50 வருஷம் மணிமண்டபம் கட்டாம புடுங்கிட்டு இருந்தியா? செய்மான் ஒருத்தர் வந்ததுக்கு பிறகு அந்த அடையாளங்களை களவாட உத்ராமலிங்கத்தேவருடைய சமாதிக்கு போய் நின்றுகிட்டு போகும்போது இப்படி பேசுறார் ஸ்டாலின். ஆக உத்ராமலிங்கத்தேவர் அவர்கள் அவர் சுதந்திர போராட்டத்திலே போராடியவர். அகாத்த வகையில் அவர் அவருக்கு மணிமண்டபம் கட்டி கொடுத்து நம்முடைய தாத்தா தான், நம்முடைய அப்பா தான். இப்ப யாராவது கேட்டாங்களா? அப்ப என்ன எந்தெந்த அடையாளங்களை நாம தூக்குறோமோ, அண்ணன் சீமான் தூக்குறாரோ, அந்த அடையாளங்கள் எல்லாம் களவாடுகிறது திராவிடம். சீமான் வந்ததுக்கு அப்புறம் என்னப்பா என்ன நீங்க பெரிய சாட்சிங்க, 1.14 விழுக்காடு வாக்கு தானப்பா வாங்கினீங்க, இன்னைக்கு அங்கீகாரம் பெற்றீங்க, அவ்வளவுதானே கேக்குறான். சீமான் வந்ததுக்கு அப்புறம் 1.14, 8.2 அதுவல்ல எங்களுடைய வெற்றி. அண்ணன் சீமானுடைய அரசியல் கிடைத்த வெற்றி என்ன தெரியுமா? சக்தி மசாலாவிலே ஆங்கிலம், இந்தி, கன்னடம், தமிழ் என்ற இருந்த இடத்திலே அந்த இந்தி அழித்து விட்டு தமிழுக்கு முதன்மைத்துவம் கொடுத்தார் இல்லையா, அதுதான்டா செந்தமிழ் சீமானுடைய வெற்றி. அதிகாரத்துக்கு வரல, எம்எல்ஏ இல்ல, எம்பி இல்ல, மேயர் இல்ல, பெரிய பணக்கார கட்சியா இல்ல, ஆனாலும் செந்தமிழ் சீமான் பேசினால் அது தாக்கத்தை ஏற்படுத்தும். 2010 அண்ணன் சீமான் வேலூர் சிறந்து வெளிவரும் பொழுது என் தம்பிமாருடைய விடுதலை, 7 பேர் விடுதலையே இனத்தின் விடுதலை என்ற முழக்கத்தை முன்வைத்தார். 10 ஆண்டு காலத்தில் அந்த 7 தமிழரும் விடுதலை செய்ததுதான் செந்தமிழன் சீமானுடைய வெற்றி. சாலையில செல்கிற பொழுது தேனீரகம், அடுப்பகம், வெதுப்பகம், தமிழின் தமிழன் உணவகம் என்ற பெயர் பலகை பார்க்கிற பொழுது அந்த பெயர் பலகையிலே தெரிவது செந்தமிழன் சீமானுடைய வெற்றி. ரமேஷ் என்றிருந்தவன் ராவணனாக, சுரேஷ் என்று இருந்தவன் சுந்தரமாக, முருகேஷ் என்று பெயர் வைத்துக் கொண்டவன் அழகு தமிழை பெயர் சூட்டுகிறான், சதீஷ் இன்னைக்கு துருவனாக மாறுகிறான், மகேஷ் இன்னைக்கு மயிலனாக மாறுகிறான் என்றால் அது எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கு கிடைத்த வெற்றி. புளித்தவன் என்பது சாதி அடையாளம், அழகுமத்து கோன் என்பது சாதி அடையாளம், வெண்ணி காலாடி என்பது சாதி அடையாளம் என்று பார்க்கப்பட்ட தமிழ் சமூகத்திலே புளித்தேவன் என்று பிள்ளைக்கு பெயர் வைக்கிற ஒரு பெரும் கூட்டத்தை உருவாக்கி இருப்பதால் செந்தமிழன் சீமானுடைய மிகப்பெரிய வெற்றி. முன்னொரு காலத்துல தமிழ் தமிழர் அப்படின்னு பேசினா நீங்க திமுகவானு கேட்பான். ஒரு காலத்துல ஒன்ஸ் அப்பான் அ டைம், இன்னைக்கு வன்னீர் நாங்க வன்னீருக்கான அரசியலை பண்றோம் அப்படின்னு கேட்டா நீங்க பாமகவா அப்படின்னு கேட்பாங்க. நீங்க பறையருக்கான அரசியலை பண்றோம் அப்படின்னு கேட்டா நீங்க விசிக்கவான்னு கேட்பாங்க. நான் நாடாருக்கான அரசியலை பண்ணுன்னு கேட்டா நீங்க பெருந்தவளை மக்கள் கட்சியானு கேட்பாங்க. நான் கோணாருக்கான அரசியல் பண்ணுன்னு கேட்டா நீங்க தேவநாதன் யாதவ் கட்சியானு கேட்பாங்க. நான் இந்துக்களுக்கான அரசியல் பண்ணுன்னு கேட்டா நீங்க பிஜேபின்னு கேட்பாங்க. நான் திருட்டு திராவிட பயல்கான அரசியல் பண்ணுன்னு கேட்டா நீ திமுகவானு கேட்பாங்க. நான் தமிழர்களுக்கான அரசியலை பண்ணுன்னு சொன்னா நீ நாம் தமிழர் கட்சியானு தான் கேட்பான். தமிழ் தமிழருக்கான அடையாளமாக இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி மாறி இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கட்சி ஒரு ஆகச்சிறந்த வேட்பாளரை படித்த படிப்புக்கு லட்சங்களில் சம்பாதிக்கமாங்கலாம், ஒரு தனி மருத்துவமனை போட்டால் லட்சங்களில் மாதம் சம்பாதிக்கலாம், அதை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு 26 வயசாகுது. 26 வயதில் ஒரு பிள்ளை தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் வேட்பாளராக போட்டி போட முடியும் என்பதே மிகப்பெரிய சாதனை. அந்த சாதனையை செய்திருக்கிற நாம் தமிழ்ச்சி. உங்களுடைய வயது பிள்ளை 26 வயசு உள்ள இளைஞர்கள் யாரா இருந்தா உங்க வயசு பிள்ளை ஒருத்தி அன்னியூர் சிவால ஆரம்பித்து அத்தனை பேரையும் ஓட விட்டுக்கிட்டு இருக்கா. அந்த ஒன்றுக்காவது நீங்க வாக்கு செலுத்தணும், அதுக்காகவாவது நீங்க வாக்கு செலுத்தணும். உங்கள் உங்க ஊர்ல பிறந்தவ, உங்கள் ஊர் பிள்ளை, உங்கள் மண்ணின் பிள்ளை, விக்கிரவாண்டியில எந்த குளத்துல என்ன பிரச்சனை, எந்த ஏரியால என்ன பிரச்சனை, எங்க சாலை இல்ல, எங்க பள்ளிக்கூடம் இல்ல, எங்க என்ன தொழில் வரணும் என்று எல்லாம் தெரியும். இங்க என்ன விளையும், அதுக்கான விளைச்சல் எவ்வளவு கொடுக்கணும் என்று எல்லாம் தெரியும். அப்படிப்பட்ட ஒருத்தரை வேட்பாளராக நிப்பாடி இருக்கிறோம். கைவிட்டாதீங்க. இடைத்தேர்தல்ல ஆளுங்கட்சிதான் ஜெயிக்கும் என்கிற அந்த நம்பிக்கையை உடைப்போம், அந்த சென்டிமெண்டை உடைப்போம். இடைத்தேர்தலில் நாம் தமிழ்ச்சி 2024 வெற்றி பெற்றது என்கிற வரலாற்று சாதனையை விக்கிரவாண்டியில் வளர்ந்த மான தமிழர்கள் நீங்கள் நிகழ்த்த வேண்டும். இன்னைக்கு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய ஐயா எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறார், அதிமுகவுடைய தொண்டர்கள் நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்கு செலுத்த வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார். அது நாங்கள் வரவேற்கிறாங்க தாண்டி, அதிமுகவுடைய தொண்டர்களுக்கு மறைமுகமான ஒரு உத்தரவை அவர் கொடுத்திருக்கிறார். அதிமுக தொண்டர்கள் இந்த திருட்டு திமுகவை வீழ்த்த மைக்க கையில் எடுங்கன்னு சொல்லியிருக்காரு. எப்படி தளபதி விஜய் மைக்கில் கையெடுத்து கையில் எடுத்தாரோ அதே போல விக்கிரவாண்டி மக்களும் மைக்க கையில் எடுங்க. அபிநயா பொன்னியவர்களுக்கு 2ஆம் இன்னிலே மைக்கு சின்னத்தில் வாக்களியுங்கள். நன்றி, வணக்கம், நாம் தமிழர். அடுத்ததாக மாநில